ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 மினி ஆக்ஷன் தற்போது கொச்சின்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முதல் செட்ல எந்தெந்த வீரர் எவ்வளவு தொகைக்கு எந்தெந்த அணி வாங்கியிருக்கா அப்படின்னு தான் பார்க்க போறோம். முதல் இந்த 2022 மினி ஆக்ஷன்ல முதல் வீரரா கே எம் வில்லியம்சன் பேர் தான் வந்துச்சு. அவருடைய அடிப்படை விலை 2 கோடிக்கு யாரும் முதல்ல வாங்கல. எசர்கச்சனியை பார்த்தா எசர்கச்சனி எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஆனா ஜிடி அதாவது குஜராத் டைட்டில் அணி அவருடைய அடிப்படை விலைக்கு கே எம் வில்லியம்சனை 2 கோடி ரூபாய் கொடுத்து முதல் வீரரா வாங்கியிருக்காங்க. இரண்டாவது வீரர் இங்கிலாந்தை சேர்ந்த ஹரி ப்ரூக் பேர் வந்தது. ஹரி ப்ரூக் பேர் வந்தோன்னா ஆர்சிபி ஆர்ஆர் தொடக்கத்திலிருந்தே போட்டி போட்டு அவரை 6 கோடிக்கு மேலே வந்து ஏற்றி விட்டாங்க. அதற்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர் 2 அணியுமே வந்து போட்டி போட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி இவருக்காக பார்த்தீங்கன்னா 13 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அணி அவங்களுடைய ஐபிஎல் வரலாற்றிலே இதற்கு முன்னாடி மணிஷ் பாண்டேவை 11 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அதுதான் எஸ்ஆர்ஹெச் அணி வந்து அதிகமாக தொகை கொடுத்து வாங்கின ஒரு வீரர். அந்த ரெக்கார்டை ஹரி ப்ரூக் முடியடிச்சு இந்த ஆக்ஷனில் ஹரி ப்ரூக்கை எஸ்ஆர்ஹெச் அணி 13 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஹரி ப்ரூக் தற்போது இங்கிலாந்து அணிக்காக டெஸ்ட் ஓடிஐ டி20 கலக்கிட்டு இருக்காரு. இளம் வீரர், மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன், ஓப்பனிங்கும் விளையாடுவார், நல்ல ஃபீல்டரும் கூட. ஆனால் இவ்வளோ பெரிய தொகை இவருக்கு ஒர்த்தா அப்படிங்கிறது நம்ம ஐபிஎல் மேட்ச் விளையாடும் போது தான் தெரியும். எஸ்ஆர்ஹெச் அணி நிக்கோலஸ் பூரானுக்கு மாற்று வீரராக ஹரி ப்ரூக்கை தற்போது 13.25 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. மூன்றாவது வீரராக மகேந்த் அகர்வால் பேர் வந்தது. அவருடைய அடிப்படை விலை 1 கோடி. ஆனால் அவரை ஆர்டிபி பஞ்சாப் தொடக்கத்திலிருந்தே போட்டி போட்டாங்க. பஞ்சாப் அணி இவரை வாங்க மாட்டாங்கன்னு நினச்சோம், ஆனால் 4 கோடி வரையும் கேட்டாங்க. அதற்கப்புறம் சிஎஸ்கே கேட்க ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் ரேஸ்குள்ள எஸ்ஆர்ஹெச் வந்தாங்க. சிஎஸ்கே 8 கோடி ரூபாய் வரையும் மகேந்த் அகர்வாலை வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் எஸ்ஆர்ஹெச் அணி விடாப்புடியாக 8.25 கோடியே 25 லட்சம் ரூபாய் கொடுத்து மகேந்த் அகர்வாலை வாங்கியிருக்காங்க. தற்போது எஸ்ஆர்ஹெச் அணிக்கு மகேந்த் அகர்வால் போல ஒரு வீரர் தேவை. ஏன்னா அந்த அணியில் கேப்டனும் இல்லை. மகேந்த் அகர்வாலை கூட அந்த அணி கேப்டனாக யூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல வீரர், ஐபிஎல் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்கார். 8.25 லட்சம் ரூபாய்க்கு மகேந்த் அகர்வால் ஒரு நல்ல பிக்காக தான் எஸ்ஆர்ஹெச் அணிக்கு பார்க்கப்படுது. ஸோ இந்த ரெண்டு வீரர் அதாவது ஹரி ப்ரூக், மகேந்த் அகர்வால், இந்த ரெண்டு வீரரை எஸ்ஆர்ஹெச் அணி எடுத்ததுனால 21 கோடி ரூபாய் இந்த ரெண்டு வீரருக்கு மட்டும் எஸ்ஆர்ஹெச் அணி செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்த வீரராக ரஹானே பேர் வந்தது. ரஹானே பேர் வந்தோன்னே சிஎஸ்கே மட்டும் அவருடைய அடிப்படை வெளியான 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து தூக்குனாங்க. ஸோ 50 லட்சம் ரூபாய்க்கு தூக்குனதுக்கு பிறகு இவரெல்லாம் யார் வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி யாருமே வந்து அதுக்கப்புறம் ரஹானேக்கு போட்டி போடலை. இதனால் ரஹானே அவர்களுடைய அடிப்படை விலைக்கே சிஎஸ்கெனி அவரை 50 லட்சம் ரூபாய் கொடுத்து முதல் வீரராக சிஎஸ்கெனி இந்த ஆக்ஷனில் வந்து அவரை வாங்கியிருக்காங்க. ஒரு பேக்கப் ஓப்பனிங் வீரர், ஃபினிஷிங்கும் நல்லா விளையாடுவார். அடுத்ததாக வந்த ரெண்டு வீரர்களும் அன்சோல் ஆகிட்டாங்க. இங்கிலாந்தை சேர்ந்த ஜோ ரூட் அவர்கள் பேர் 1 கோடி ரூபாய்க்கு வந்தது. அவரை யாருமே வாங்கலை, அவர் அன்சோல்ட் ஆகிட்டாரு. அடுத்ததாக சவுத் ஆப்பிரிக்கா அணியை சேர்ந்த ரூசோ தற்போது சூப்பரான ஃபார்மில் இருக்கார். ஆனால் இவருடைய அடிப்படை விலை 2 கோடி தான். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஏதாச்சும் ஒரு அணி வாங்குவாங்கன்னு நினச்சோம், ஆனால் இவரையும் வந்து அன்சோல்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ரூசோ அவர்களை அடுத்த ஆக்ஷனில் அதாவது லாஸ்ட்டில் வந்து கேட்பாங்க இல்லையா எங்களுக்கு இந்த வீரர்கள் வேணும்னு, அந்த ஆக்ஷனில் வந்து ஏதாச்சும் ஒரு அணி வந்து ரூசோ வாங்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தற்போது சவுத் ஆஃப்ரிக்கா அணிக்காக ரூசோ சூப்பரான ஃபார்மில் இருக்கார். டி20லேயும் சூப்பரான ஃபார்மில் இருக்கார். இந்திய பிச்சில் செஞ்சுரி அடிச்சிருக்கார். ஸோ இதனால் ரூசோ ஏதாச்சும் ஒரு அணி அடுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ முதல் செட்டில் இந்த வீரர்களை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, அன்சோல் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த முதல் செட்டில் எந்த அணி கரெக்டான காசு கொடுத்து கரெக்டான பிளேயரை வாங்கியிருக்காங்க? எஸ்ஆர்ஹெச் அணி முதல் 2 வீரருக்கு 21 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டாங்க. மீதம் அவங்களுக்கு 22 கோடி ரூபாய் இருக்கு. இதை வைத்து எஸ்ஆர்ஹெச் அணி தரமான ஆல்ரவுண்டர்களை வாங்க முடியுமா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச அணி ஆக்ஷனில் வந்து யார் யாரை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறவங்க கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இதில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஐபிஎல் கிரிக்கெட் அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.